மதுரை சிவந்து நிற்கிறது, மதுரை சினந்து நிற்கிறது, மதுரை சிலிர்த்து நிற்கிறது. இந்த மாநில மாநாட்டை நாங்கள் நடத்தி தர வேண்டும் என்று மாநில குழு பணித்த பொழுது, கொரோனா நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடியான ஒரு காலத்தில் அதை ஏற்றுக்கொண்டோம். இந்த மாநாட்டினுடைய செந்தொண்டர் பேரணி, இந்த பொதுக்கூட்டம், பல அசௌரியங்களுக்கு இடையிலே தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். செந்தொண்டர் பேரணியினுடைய முதல் மாவட்டம் உள்ளே வருகிற பொழுது உட்காருவதற்கு இடமில்லை. இன்னும் இறுதியாக வந்து கொண்டிருக்கிற மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நெருக்கடிகள் காண ஒரு சூழலில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிரமங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பொறுத்தருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே முதலிலே கேட்டுக்கொள்கின்றேன். 5 நிமிடம் எனக்கு வழங்கிய நேரத்தில் அருமைக்குரிய தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல, நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் எப்பொழுதாவது வருவார். அவர் வரப்போறார்னா ஆளுங்கட்சி எம்பிக்கள் பூரா எந்திரிச்சு நின்றுவாங்க. ஆளுங்கட்சி எம்பிலாம் எப்பெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்களோ அப்பெல்லாம் அவர் வருவார்னு அர்த்தம். வந்து ஒரு 5 நிமிஷம் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவர் 5 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுவார். ஆனால் அவர் பேசுகிற பொழுது 2-3 முறை மிக முக்கியமான பேச்சுக்களில் அவர் அதிகமாக தாக்குதல் நடத்தி பேசியது யார் என்றால், 534 உறுப்பினர்கள் கொண்ட அவையில் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இருக்கிறது, அந்த கட்சியெல்லாம் பார்த்து பேசவில்லை. அவர் பேசிய மிக முக்கியமான வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஒரு 5 பேர் மக்களவையின் அந்த ஓரத்தில் உட்கார்ந்திருப்போம், அவர் நட்ட நடுவில் உட்கார்ந்திருப்பார், அந்த 5 பேரை பார்த்து அந்தோலன் ஜீவி அப்படின்னார். அந்தோலன்னா போராட்டம், போராடி பிழைப்பவர்களே அப்படின்னாரு. ஆமாம், உன்னைய மாதிரி பிழைக்கலையே, நாங்கள் போராடியதால்தான் நீ அந்த நாட்காலியில் உட்கார்ந்திருக்கிறாய், நாங்கள் போராடியால்தான் நாடாளுமன்றம் என்ற இந்த கட்டிடம் இந்தியர்களின் கையிலே இருக்கிறது, நாங்கள் போராடியதால்தான் 130 கோடி மக்களையும் சுதந்திர சுவாச காற்றை இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டு நாயகன் தோழர் சங்கரையாவினுடைய இந்த 100 ஆண்டில் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்றால் என்னவென்று அறிய வேண்டுமா? சங்கரையாவின் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் வேண்டாம், 1 வருடம் வேண்டாம், 1 நாள் வேண்டாம், அவருடைய புத்தகத்தின் ஒரு பக்கத்தை படி புத்தி வரும் உனக்கு என்று எங்களை பார்த்து சொல்லுவவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். இதே மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் 1945 இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 144 மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 144 மாணவர்கள் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதிக மாணவர்கள் கைது செய்யப்பட்ட மாவட்டம் மதுரை. அந்த 144 பேருக்கும் தலைமை தாங்கிய ஒரு போராட்ட ஜீவி இருந்தார், ஒரு அந்தோலன் ஜீவி இருந்தார். அந்த அந்தோலன் ஜீவி தான் இந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இருக்கிறார்கள், இந்த நாடு முழுக்க நிரம்பி இருக்கிறார்கள். அந்தோலன் ஜீவி இருக்கும் வரை இந்தியாவை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்க எந்த அடிமைகளையும் அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலே நாங்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நேரமும். அருமை தோழர் வாசுகி அவர்கள் இங்கே சொன்னார்கள், அனுராக் தாகூர் பேசிய பேச்சை, தோழர் பிருந்தாக்காரத் வந்து நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கை அந்த அனுராக் தாகூர் பேசினார். மிக முக்கியமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கோழி மாறோ என்று சொன்னார், சுட்டுக் கொள்ளுவோம் என்று சொன்னார். அனுராக் தாகூர் எந்த யாரை பார்த்து, எந்த மக்களை பார்த்து, நீங்கள் சிறுபான்மை மக்களை பார்த்து சுட்டுக் கொல் என்று சொன்னாரோ, அதே அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வந்த பொழுது, நண்பர்களே தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அனுராக் தாக்கூர் எப்பெல்லாம் பேச எழுந்தாரோ, நீ யாரை பார்த்து சுட்டுக் கொள்ளுவாய் கோழி மாறோ என்று சொன்னாயே, இப்பொழுது உங்கள் முன்னால் நாங்கள் நிற்கிறோம், உங்களை எதிர்த்து நிற்கிறோம், உங்கள் மோடியை எதிர்த்து நிற்கிறோம், உங்கள் இந்துத்துவ அரசியலை எதிர்த்து நிற்கிறோம், முடிந்தால் எங்களை சுட்டுக்கொள் என்று
பத்து நாட்களாக நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூரை வாய் திறக்காமல் நிறுத்திய சக்தி இந்தியாவின் இடதுசாரி சக்திகள். 5 பேர் அல்ல பிரச்சனை, 50 பேர் அல்ல பிரச்சனை. இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது தனிநபர் மோதல் அல்ல, அரசியல் மோதல் அல்ல, ஒரு தத்துவ மோதல். அந்த தத்துவம் இரண்டு பக்கம் பாசிசத்தை உயர்த்தி பிடிக்கிற மோடி கும்பலுக்கு எதிராக இந்த நாட்டின் மதச்சார்பின்மையை, ஜனநாயகத்தை, சமநீதியை, சமூக நீதியை சமரசமல்லாமல் உயர்த்தி பிடிக்கிற செங்கொடி இயக்கம் மட்டுமே அரசியல் மாற்று என்பதை முழங்குகிற தத்துவம். இந்த தத்துவத்தை தமிழ் மண்ணிலே முன்னெடுத்து செல்ல, இந்த தத்துவம் எங்களால் உருவாக்கப்பட்ட தத்துவம் அல்ல, எங்கள் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளாக சிந்தித்து வளர்த்து வளர்த்து வளர்த்தெடுத்த தத்துவம். பக்கத்திலே இருக்கிற கணியனிலே இருக்கிற கணியன் பூங்குன்றன் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த உலகமே என்னுடைய நாடு, உலகம் முழுவதும் இருப்பவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னான் கணியன் பூங்குன்றன். இதே பக்கத்திலே இருக்கிற சிறைச்சாலையிலே நீதிமன்றத்திலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு கயிற்றுக்கு மேலே ஏறி தூக்கு கயிற்றை தன் கழுத்திலே மாட்டுகிற பொழுது சொன்னான், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கர்ஜித்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் அன்பு தோழர் பாலு. கணியன் பூங்குன்றனும் கருவேப்பிள்ளை பாலுவும் 2000 ஆண்டுகளாக மனிதகுல விடுதலைக்காக ஒரே கொடியின் கீழ், ஒரே கொள்கையின் கீழ் நிற்பவர்கள். கம்யூனிசம் அழிந்துவிடும் என்று கொக்கரிக்கிற கார்ப்பரேட்டுகளின் கைகூலி ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை, செங்கொடியை தவிர வேறு எதற்கும் வேலை இல்லை. நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.